ஹாய் எவர்படி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சென்னை ஏர்போர்ட்டில் பிரம்மாண்ட வரவேற்பு. அது மட்டும் இல்லைங்க, யாரெல்லாம் காலில் விழுந்ததுக்கு கதர்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் சிறுப்படி பதிலடி கொடுத்துருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உத்தரப்பிரதேசிலேருந்து கிளம்பக்குள்ளேயே அங்கே பத்திரிகையாளருக்கு பதிலடி கொடுத்துட்டு வந்தாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அப்புறம் என்ன சொல்லுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே பதிலை நம்ம தமிழ்நாட்டு நிருபர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அதே போல் வந்ததுமே தெரிக்க விட்டார். முதல்ல அவர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இயக்குனர் நெல்சனுக்கு. தலைவர் சென்னை வந்து அடைஞ்ச உடனே பிரம்மாண்ட வரவேற்புங்க, அதாவது விண்ணை மூட்டும் அளவுக்கு சத்தம், அந்த ஏர்போர்ட்டை இடிஞ்சு உள்ள அளவுக்கு தலைவா தலைவா தெய்வமே தெய்வமே அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டாங்க. சூப்பர் ஸ்டார் சென்னை வந்து அடைஞ்சதுமே பத்திரிகையாளர்களை சந்தித்தாங்க. முதல்ல அவங்க எல்லாருக்கும் நன்றி சொன்னாங்க. முதல்ல நான் என்னை வாழ வைத்த தமிழக மக்கள் இந்த படத்தை வெற்றியடைய வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் இந்த படத்தை வெற்றியடைய வைத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிரேமியும் செதுக்கி செதுக்கி பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து செய்த நெல்சன் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அனிருத் அவர்கள் படத்திற்கு சிறப்பான இசை அமைத்து பிரம்மாண்ட வெற்றி பெற வைத்த அனிருத் அவர்களுக்கும் நன்றி. அது மட்டும் இல்லை, சக நடிகர்களுக்கும் அப்புறம் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொன்னது மட்டும் இல்லாமல் சன் பிக்சருக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. நல்ல படத்தை கொடுங்க அப்படின்னு முழு பொறுப்பையும் ஒப்படைச்சு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஊக்குவித்த சன் பிக்சரையும் இங்கே நன்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிருபர்கள் கேட்குறாங்க, யோகி ஆதித்யநாத் அவருடைய காலில் விழுந்தீங்களே அதை பற்றி அப்படின்னு. அவர் உடனே சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் சன்னியாசி ஆகட்டும் யோகி ஆகட்டும் அவங்க வயசில் நம்மளை விட சிறியவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் காலில் விழுவது என் பழக்கம், அதை தான் நான் செய்தேன். தலைவர் அதிரடியாக ஒரு செருப்படி பதிலை குடித்து முடிச்சிட்டார். உடனே ஊபிஸ்கள் அந்த அடிமைகள் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலில் விழுந்துட்டார், இதை பாருப்பா உங்கள் ஆள் யார் காலில் விழுந்துட்டுருக்காரு, இதெல்லாம் பார்த்தா அசிங்கமாக இல்லை, இதில் வேறு வந்து எங்கள் தலைவர் காலில் விழுந்துட்டாரான், அவர் அவருடைய பழக்கத்தை அவர் செஞ்சிட்ருக்கார், இவங்க ஓட்டுக்காக பிச்சை எடுக்கிறதுக்காக காலில் விழுறாங்க, அவர் அப்படி கிடையாது ஆன்மீகத்துக்காக காலில் விழுவுறார். அது மட்டும் இல்லை, இவருடைய அப்பா யார் காலில் விழுந்தா தெரியுங்களா, இந்திரா காந்தி காலில் அதை விழுந்தார் பாருங்கள். மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் பாருங்கள் இந்திரா காந்தி காலில் விழுந்து கிடக்கிறாரு. இங்கே பாருங்கள், எந்த கொம்பங்காலையும் நான் விழ மாட்டேன், கமலஹாசன் பாருங்கள் இந்த கொம்பங்காலில் விழுறாரு. இதெல்லாம் சிரிப்பாக இருக்குது, இவங்க எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பேசக்குள்ள. இது பாருங்கள், நம்ம உதயநிதி அவர்கள் யார் காலில் விழுந்து கிடக்கிறார் பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து சாமிக்கு எதிர்ப்பு, என்னடா நடக்குது இங்கே, எத்தனை காலந்தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே, ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் இழிச்சவாயம் இருக்கிற வரைக்கும் மாற்றுக்கடா மாற்றுக்கடா ஏமாத்துங்கடா. அடுத்தது இங்கே போடுறா நம்ம குருமா, இங்கே போடுறா என்ன சொல்கிறார் பாருங்கள். ரஜினி கட்சி ஆரம்பித்து ஆட்சி அமைச்சிருந்தா யோகி ஆட்சி போல தான் இருக்குமா? ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன், யோகி ஆட்சியில் இந்தமாரி சனாதானம் இந்த இந்து மதத்தை பற்றி தப்பாக பேசணும்னு வச்சுக்க, அங்கே பேச்சே கிடையாது, வீச்சு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்னொன்று நான் சொல்கிறேன் கேட்டுக்க, இங்கே நடக்குது இல்லை கட்ட பஞ்சாயத்து, அரசியல் புரோக்கர் அதாவது அரசியல் ரவுடிகள், இங்கே அரசியல் பேரை சொல்லி ரவுடிசம் நடத்திட்டு இருக்காங்கல்ல கட்ட பஞ்சாயத்து, ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து அந்த நிலத்தை அபகரிக்கிறது, சொத்துக்களை அபகரிக்கிறது, இந்தமாரி ஆட்கள்கிட்ட இருந்து விடுவிச்சு அவங்கக்கிட்ட இருந்த சொத்துக்களை பிடுங்கி நிலத்தை பிடுங்கி அங்கே வீடு கட்டி ஏழை மக்களுக்கு கொடுக்குறாருப்பா யோகி. அவர் என்ன பண்ணுறாரு, நல்லது தான் பண்ணுறாரு, இங்கே நடக்கிற போல் அங்கே நடக்கலையே, நடக்க விட மாட்டார். ஓகே, எது எப்படியோ. இப்போ குருமா பார்த்திங்கன்னா திடீர்னு பயம் வந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னதும் இவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டார் தெரியுங்களா? அப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நல்ல முடிவு எடுத்திருக்கார், அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு, அது வேணா கூட நான் நினைக்கிறேன் பாருங்கள், நல்ல முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் நிருபர் கேட்குறாங்க, இவர் வந்து பிஜேபிக்கு இணக்கமாக இருக்காரு, அது வந்து அவர் நட்பு, அது இது சேர்க்கக்கூடாது, அவர் ஆன்மீகத்தில் முக்தி அடைஞ்சிருக்காரு, அதனால் அவங்க நட்பு ரீதியாக அவங்க பேசிக்கிறாங்க, ஏதோ பண்ணிக்கிறாங்க, அது பர்சனல் அப்படின்னா. ஆனால் இப்போது யோகி ஆதித்யநாத் அவருடைய காலில் விழுந்ததுமே இவங்க எல்லாம் பொங்கி எழுறாங்க, ஏன் அப்படின்னு தெரியல. ஆனால் இவங்களுக்கு ஒன்று மட்டும் தெரியலைங்க, யோகி யாருன்னு தெரியாது, ஏன்னா அவர் என்னவோ நல்லது பண்ணிகிட்டு இருக்கார் மக்களுக்கு அப்படின்றது தெரியாது. இது ரஜினி யாருன்னு தெரியாது இவங்களுக்கு, ஆன்மீகம்னு என்னன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் விமர்சிக்கிறாங்க இவங்க எல்லாம்.
இது எந்த வகத்தில் நியாயம் சொல்லுங்கள், நாங்கள் இவங்களுக்கு விளக்க வேண்டியதாக இருக்குது. அவர் யோகி ஆதித்யநாத் ஒரு மடாதிபதி, அவர் ஒரு சன்னியாசி போல், அவர் வந்து குடும்பம் கிடையாது, குடும்பத்தெல்லாம் திறந்து இன்றைக்கி அவர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்காரு, அதனால் தலைவர் அவர் காலில் விழுந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னோம். இவங்களாம் நம்பினால திருப்பியும் ஐயோ குயோன்னு கத்தனானோ. இப்போ என்னாச்சு, சுபசாத் ரஜினிகாந்த் அவர்கள் செருப்பட்டி கொடுத்தது தான் மிச்சம், அப்படியே நாங்கள் விளக்கம் கொடுத்தோம், நீங்கள் திறந்து போகிறதும் கிடையாது. அதாவது ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், மனுஷனாக வாழ தகுதியற்றவன் தான் என் தலைவரை தரக்குறைவாக பேசுவான் அப்படின்றத இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்றைக்கும் தனி வழி தான். ராஜா ராஜா தி ராஜன் இந்த ராஜா, கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா அப்படின்ற பாட்டு தான் ஞாபகம் வருது. கலைக்கிறீங்க தலைவா, கலர் இராணுவ கட்சி தலைவர்கள், நீங்கள் திரையிலையும் தனி வழி தான், தரையிலையும் தனி வழி தான் தலைவா. என்ன அரசியலுக்கு வரவில்லைன்னு சொன்னதும் இந்த குருமா ரொம்ப சந்தோஷப்பட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இப்படி கதறாரு. என்ன குருமா பயப்படுறியா குருமா? ஓகே நண்பர்களே, இன்றைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் பயம் இருக்குது தலைவர் அரசியலுக்கு வந்துடுவாரோ அப்படின்னு. அங்கே பேட்டியில் கூட அவர் சொல்லிட்டு போகிறாரு, அரசியலை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சாரி சொல்லிட்டு போயிட்டு இருந்துட்டுறாரு. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.